ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் மார்னிங் வந்துட்டு மணத்தக்காளி கீரை வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதில் வந்து கொஞ்சமாக காய் இருந்தது ஸோ அதிலேயே வந்து மிளகரிச்சு குழம்பு வைப்போம் இல்லையா புளி குழம்பு மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு வந்துட்டு மணத்தக்காளி வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வறு வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெங்காயம் பூண்டு அப்புறம் ஒரு ஸ்பூன்ஸ் சீரகம் மிளகு சோம்பு பட்டை கிராம்பு மிளகரிக்கிற எப்பவும் போடுவோம் இல்லையா அதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சிருந்தேன் அவ்வளோதான் கசகசா இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த காய் சேர்த்துக்கலாம் காய் சேர்த்தனதுக்கப்புறமா புளி ஒரு சின்ன சைஸ் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க அது மட்டும் சேர்த்துக்கு கரைச்சி ஊற்றிட்டு கடைசியாக இறக்கறக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக மண்டவிலம் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லாவே ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க கூடவே வந்துட்டு இன்றைக்கி வந்து மணத்தக்காளி தான் ரெடி பண்ணிருந்தேன் கீரை வந்து செய்யும் போது பாத்தோம்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கலர்னதுக்கு அப்புறம் கம்மியாயிரும் செய்யணுக்குமே நீங்க இதுதான் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் கீரை வந்து அந்த கசப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா முன்னத்த நாள் நைட்டே வந்து நீங்க வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருங்க கட் பண்றதை மட்டும் அடுத்த நாள் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி விடாதனால கீரை கசப்பு வராது அப்புறம் கடைசியாக ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஓப்பனாக வச்சு ஃப்ரை பண்ணணும் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா தண்ணி விட்டுரும் தண்ணி விட்டுச்சு அப்படின்னா அந்த கீரையோட கசப்பு பெருங்கிரும் ஸோ அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கீரை வந்து கசப்பு இல்லாமல் நல்லா பசிஞ்சு சாப்பிட்றக்கு டேஸ்டியாக இருக்குங்க நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த குழம்பு கீரை ரெண்டுமே எங்கள் வீட்டில் ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால ரசம் எதுவும் பெருசாக ரெடி பண்ணிக்கலாம் இது கூட தயிர் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இதான் ரெடி பண்ணியிருந்தேன் இப்போல்லாம் இந்த ஹார்ட் அட்டாக்ங்கிற விஷயத்தை நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் நம்மளோட ஃபுட்டில் பெருசாக சேஞ்ச் பண்ண முடியலைனாலும் அட்லீஸ்ட் ஃபுட் விண்டோ ஓவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க அட்லீஸ்ட் ஒரு செவன் ஓ கிளாக் முன்னாடியே நாம் சாப்பிட்றதை முடிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிட்றக்கு ஒரு அடுத்த டேக்கு வந்து ஒரு கேப் கொடுத்தோம் அப்படின்னாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது சின்ன விஷயம் தான் எல்லாத்துனாலையும் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும் முடிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி நைட் டின்னர் முடிஞ்சளவுக்கு சிம்பிளாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃபுட்டில் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட் எடுக்காம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றதும் உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க குட்டீஸ்க்கு இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் அதை எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் எதை பற்றின ஒப்பீனியன் உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதாங்க நைட்டுக்கு சிம்பிளாக சப்பாத்தியோட முடிச்சாச்சு இந்த வீடியோவும் இதோட முடியுதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்